Gurriers in the Nama family. தமிழக மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளில் 75 விழுக்காட்டை தங்கள் அரசு நிறைவேற்றிவிட்டதாக தஞ்சை தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலி கூறியுள்ளார். பரப்புரைக்கு இடையே அவருடன் நமது செய்தியாளர் ஸ்டாலின் நடத்திய உரையாடலை காணலாம். சார் வணக்கம். சார், இப்ப தஞ்சை மக்களவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் பல்வேறு கோரிக்கைகள் மக்களுக்கு இருக்கு. மிக குறிப்பா விமான நிலையம் வர வேண்டும், நிறைய ரயில்வே லைன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வரணும் மாதிரியான கோரிக்கைகள்லாம் வந்து முன் வச்சிருக்காங்க. எப்படி வந்து இதை நிறைவேற்ற முடியும் சொல்லி நம்புறீங்க? என்னென்ன மாதிரியான அம்சங்கள் வந்துட்டு நீங்க உங்களுடைய பிரச்சாரத்தில் வந்து மேற்கொண்டிருக்கீங்க? கடந்த 5 நாட்களாக தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில எல்லா இடங்களிலும் ஓட்டு கேட்டு போயிட்டு இருக்கோம். தஞ்சாவூர்ல சில கோரிக்கைகள்லாம் சொல்றீங்க, ரயில்வே திட்டங்கள், தஞ்சாவூர் அரியலூர் ரயில் பாதை, பட்டுக்கோட்டையில சில கோரிக்கைகள்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று வர இருக்கிற ஒன்றிய அரசாங்கத்திடம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மூலமாக செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை உள்ளது. இப்ப தஞ்சை மக்களவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் வந்து அதிகபட்சமா திமுக தான் இங்க வெற்றி பெற்று இருக்கு. இந்த ஒரு சூழல்ல ஏற்கனவே வந்துட்டு நிறைவேற்ற முடியாத விஷயங்களை வந்துட்டு நீங்க பிரச்சாரத்துல கொண்டு போகும்போது மக்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு அதை ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க, நம்புவாங்களா நினைக்கிறீங்களா? நிறைவேற்ற முடியாத விஷயங்கள்னு ஒண்ணும் இல்ல. தேர்தல் வாக்கியில திராவிட முன்னேற்ற குழுவம் கொடுத்த வாக்குறுதிகள்ல ஏறக்குறைய 75% நிறைவேற்றிட்டாங்க. இந்த 3 வருஷத்துல ஒன்றிய அரசனுடைய ஒத்துழைப்பு இருந்துச்சுன்னா 100% நிறைவேற்றி இருப்பாங்க. அதுக்காக தான் இப்ப தலைவர் தளபதி அவர்கள் மத்தியில ஒன்றியத்துல நம்ம ஆதரவோட ஒரு ஆட்சி நடந்தா இன்னும் சிறப்பாக நம்ம தமிழ்நாட்டை வழிநடத்த முடியும் என்ற நோக்கத்துலதான் இந்தியா கூட்டணியை உருவாக்கி இருக்காரு. மக்களிடத்துல சொல்றோம், அரசாங்கத்துல பொருளாதாரம் கொஞ்சம் குறைவா இருக்குமா, அதனால நிச்சயமா திமுக தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன நிறைவேற்றங்கள் திட்டங்களை நிச்சயமா நிறைவேற்றணும், மக்கள் அதை நம்புறாங்க. விவசாயிகளுடைய கோரிக்கைகள், அவங்க சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு எப்படி நிதிக்க போறீங்க? மிக முக்கியமாக இந்த காவேரி விவகாரம் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்து லைவ்ல இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி மக்கள் வந்து எடுத்துக்கிறாங்க? விவசாய பெருமக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க? இல்ல, நானே ஒரு விவசாயி தான் முதல்ல, அதனால விவசாயிகளுடைய அடிப்படை பிரச்சனைகள்லாம் எனக்கு என்னன்னு தெரியும். ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசு 3 வருஷத்துல அமைஞ்ச உடனே பெரும்பாலான விவசாயிகள் பிரச்சனை, இப்ப நெல் குவிண்டாலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா 3 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திட்டு வந்திருக்காங்க. 10 ஆண்டுகள்ல ADMK ஆட்சியில் இருந்த விலையை விட இப்ப குவிண்டாலுக்கு விலையை ஏத்திருக்காங்க. அதனால விவசாயிகளுடைய பிரச்சனையை தலைவர் தளபதி அவர்கள் கவனமா கையாள்றாரு. விவசாயிகளுக்குன்னே தனி பட்ஜெட் போட்டிருக்காங்க. இதுவரைக்கும் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத தனி பட்ஜெட்டா வேளாண் துறைக்கு போட்டிருக்காங்க. அதனால இங்க இருக்கிற விவசாய பிரச்சனை, காவிரி பிரச்சனையெல்லாம் தலைவர் தளபதி அவர்கள் நிச்சயமாக அதை முறையாக கையாள்வார். அதுல ஒன்னும் நம்ம நீண்ட அனுபவமிக்க தலைவர் அவரு, அதனால அந்த காவிரி பிரச்சனையை தலைவர் தளபதி அவர்கள் கையாண்டு டெல்டா மக்களவையிலே விவசாயிகளை காப்பாற்றுவார்.